நம்ம பார்க்க போற பகுதி ஒரு துணைப்பட பகுதி நம்ம பார்க்க போறோம். அதாவது அறிவுசால் ஔவையார். சார், நம்மளுடைய நாட்டில இருக்கும் நம்ம தமிழகத்துல பல்வேறு திறமைசாலிலாம் வாழ்ந்திருக்காங்க. அதிலும் கல்வி கேள்வியில் சிறந்த சான்றோர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க என்பதற்கு நிறைய சான்றுகள்லாம் இலக்கியத்துல நிறைய புதைந்துதான் இருக்கிறது இல்லைங்களா. அப்பேற்பட்ட கல்வி கேள்வியில சிறந்த ஔவையாரை பத்தியும் அவங்களுடைய அறிவுசால் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை பத்தி நம்ம துணைப்பாட பகுதியில பார்க்க போறோம். வாங்க நம்ம அறிவுசால் ஔவையார் என்ற துணைப்பாட பகுதியை பார்க்கலாம். அறிவுசால் ஔவையார், அதாவது இங்க ரொம்ப கல்வி கேள்வியில் சிறந்த சான்றோர்களை போற்றிய தமிழகம் தான் நம்மளுடைய தமிழகம். அதாவது புலவர்களா இருக்கட்டும் மன்னர்களா இருக்கட்டும் புலவர்களுடைய அந்த அறிவு திறனை அறிந்து அவங்களுக்கு பொன்னும் பொருளும் தக்க பொன்னும் பொருளும் கொடுத்து தமிழை வளர்த்தார்கள் நம்மளுடைய மன்னர்கள் அப்படின்றது நிறைய சான்றுகள் சொல்லிக்கொண்டே நம்ம போகலாம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் அறிவுசால் ஔவையார். இந்த துணைப்படத்துல எந்த விதமான நிகழ்வு நடக்குது நம்ம பார்க்கலாம். கல்வி அறிவில் சிறந்த அறிவோரையும் நல்லொழுக்கம் மிக்க மக்களையும் கொண்டதுதான் நம்முடைய தமிழ்நாடு. இவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டியது மன்னர்களின் கடமையாக கருதப்பட்டது. அறிவில் சிறந்த புலவர்கள் மன்னர்களுக்கும் தேவையான அறிவுரைகளை வழங்கி நாட்டை பாதுகாக்க உதவினர். அதாவது அறிவில் சிறந்த ஒரு புலவர்கள் மன்னர்களுக்கு தேவையான அறிவுரைகளை தக்க சமயத்துல கண்டிப்பா நாட்டை ஆளுகின்ற மன்னனாக இருந்தாலும் தக்க சமயத்தில் புலவர்கள் கூறும் அறிவுரையை கேட்டு மன்னர்கள் நாட்டை பாதுகாத்திருக்காங்க என்பதற்கு நிறைய இலக்கியங்கள் சான்று இன்னும் இருக்கதான் செய்கிறது. அப்ப அறிவுரைகள் என்பது இந்த அட்வைஸ் என்பது யாருக்கு எந்த சமயத்துல தேவைப்படுகிறதோ அவங்களுக்கு தக்க சமயத்துல கொடுக்கிறப்ப தங்க அறிவுரையை கூறுபவரை விட உயர்ந்ததாக இருந்தாலுமே அந்த அறிவுரையானது ஏற்ற சமயத்தில் எல்லாராலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப பிறர் அதாவது எப்பயுமே அறிவுரை சொல்பவருடைய அறிவுரைகளை நம்ம மதிக்காமல் இருக்கவே கூடாது. அதுவுமே தக்க சமயத்தில் தக்க நேரத்தில் தேவைப்படுகின்ற அறிவுரைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் எல்லோரும் வாழ்க்கையில் என்பதற்கு இதெல்லாமே ஒரு சிறந்த சான்றாக நம்ம எடுத்துக்கலாம். அவ்வாறு இரண்டு நாடுகளுக்கும் இடையே நடைபெற இருந்த போரை ஔவையார் தடுத்த நிகழ்வை நாடகமாக படித்து சுவைப்போம். அதாவது கல்வி அறிவில் சிறந்த நம்மளுடைய ஔவையார் அவர்கள் இரு நாடுகளுக்கே இடையே நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு போரினை தடுக்க ஒரு நிகழ்வை வந்து இங்க நமக்கு நாடகமா கொடுத்திருக்காங்க. அதுதான் அறிவுசால் ஔவையார். இந்த நாடக பகுதியில நம்மளுடைய ஔவையார் அவர்கள் எப்பேற்பட்ட போரை தடுப்பதற்காக உதவினார்கள்ன்றது நம்ம பாடப்பகுதியில போய் பார்க்கலாம். காட்சி ஒன்று, இந்த நாடகத்துல காட்சி ஒன்றுல இடம்பெறக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதியமான் அரண்மனை, அதே அதியமான் மன்னனுடைய அரண்மனை மற்றும் நாடக மாந்தர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அதியமான் ஔவையார் அமைச்சர் மூவருமே இந்த காட்சி ஒன்றுல இருக்கிறாங்க. எந்த இடம்னு பாத்தீங்கன்னா அதியமானுடைய அரண்மனையில ஔவையார் அதியமான் அமைச்சர் இந்த மூன்று பேரும் இருக்கிறாங்க. அங்க என்ன நிகழ்ச்சி நடக்கிறதுன்னு பார்க்கலாம். ஔவையார் சொல்றாங்க, நாட்டு மக்கள் நலனையே நாளெல்லாம் நினைத்து நல்லாட்சி செய்யும் அதியமான் நெடுமான் அஞ்சி வணக்கம். அதாவது ஔவையார் அவர்கள் தன் அந்த உடைய நாட்டோடைய மன்னனான அதியமான வணங்குறாங்க. நீ நாட்டோட மக்களோட நலனை நாளெல்லாம் நினைச்சிட்டு அவங்களோட நல்லாட்சிக்காக உன்னோட வாணாள் மொழிதை நீ பயன்படுத்திய அப்பேற்பட்ட மன்னா உனக்கு நான் என்ன பண்ற உன்னை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வணங்குறாங்க. உடனே அதியமான் சொல்றாரு, அருந்தமிழ் கவிதைகளால் அனைவரையும் கவர்ந்த ஔவையார் வாருங்கள் வாருங்கள் வணக்கம். அதாவது அந்த அதியமானுடைய அரண்மனைக்கு வருகை தந்திருக்கும் ஔவையார அதியமான் அவர்கள் ரொம்ப அன்போடு மரியாதையோடையும் அவர்களை வரவேற்கிறாரு. அடுத்தது ஔவையார் சொல்றாங்க, பிறகு ஊர் ஊராக சென்று மக்களையும் மன்னர்களையும் கவிதையால் மகிழ்வித்து வந்த என்னை உன் அன்பினால் கட்டி போட்டு விட்டாய். நானும் நீண்ட காலமா உன் அரண்மனையில தங்கிவிட்டேன். அதாவது ஒரு புலவருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஊர் அதாவது ஒவ்வொரு ஊரா போய் அந்தந்த மன்னருடைய சிறப்பையும் அவங்களுடைய விவரத்தையும் சிறந்து பாடி அவங்க கிட்ட தக்க பொண்ணும் பொருளையும் பரிசாக பெற்று வருவதுதான் புலவருடைய வேலையே இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு முறை இந்த ஔவையார் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதியமான வாழ்த்தி பாடுவதற்காக அதியமான் அரண்மனைக்கு வந்திருக்காங்க. ஆனால் அதியமான் அவர்கள் என்ன பண்ணாரு,
இவங்க வந்து இப்பேற்பட்ட ஒரு கல்வி கேள்வி, அதாவது தமிழை வந்து வளர்க்கக்கூடிய நம்முடைய ஔவையார் வந்து எப்பொழுதுமே நம்ம நாட்டுக்கு வேண்டும், தமிழ் நாளும் வளர்ப்பெற வேண்டும் என்பது காரணத்துக்காக அவங்கள தன்னுடைய நாட்டிலே தக்க வச்சுக்கிட்டாரு. வேற நாட்டுக்கு அவர் அனுப்பவே இல்லாதனால நீண்ட காலமாக ஔவையார் அவர்கள் அதியமான் கூட அவரோட அரண்மனை தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டுச்சாங்க. அவங்க கேட்கிறாங்க, மன்னா நான் வந்து ரொம்ப நாளா இங்க இருக்கிற உன் அன்புக்கு கட்டுப்பட்டு நான் இங்க இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அதாவது ஒரு முறை அவங்க வந்திருக்காங்க, எதனா அதிகமான பார்த்து அவருடைய புலவருடைய தொழிலே அதுதான் இல்லைங்களா. சோ நான் எந்த மனம் சிறப்பா இருக்காங்களோ அதை மனை புகழ்ந்து பாடி பொண்ணும் பரிசும் பொருளாக வாங்கி செல்வது அவங்களுடைய வழக்கம். அந்த மாதிரி ஒரு முறை அவங்க அதியமான் இன்னொரு முறை வந்து அதியமானுடைய அரண்மனைக்கு வந்திருக்காங்க. ஆனால் தமிழுடைய வளர்ச்சியின் காரணமாக கண்டிப்பா நம்முடைய ஔவையார் வந்து தேவை என்பதன் காரணமாக தன்னுடைய நாட்டை தக்க வச்சுக்கிட்டாரு அதியமான் சொல்றாங்க. மன்னா நான் வந்து ரொம்ப நாள் உங்க அன்புக்கு அடிமைப்பட்டு இங்க இருக்கிறேன், நான் வந்து ரொம்ப நாளா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்றாங்க, ஊர் ஊராக சென்று மக்களையும் மன்னர்களையும் கவிதையால் மகிழ்வித்து வந்த என்னை உன் அன்பினால் கட்டி போட்டு விட்டாய், நானும் நீண்ட காலமாக உன் அரண்மனையிலே தங்கி விட்டேன். உடனே அதியமான் சொல்றாரு, நீங்கள் என் அரண்மனையில் தங்கி இருப்பது எனக்கு கிடைத்த பெரும் பேரு. ஐயோ அவையே, நீங்க தமிழுக்காக உங்களுடைய தொண்டை நாளுமே செய்றீங்க, அப்பேற்பட்ட உங்களை எங்க அரண்மனை வச்சிருப்பது ரொம்ப ரொம்ப எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பேரு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசுறாரு. உடனே அவையா சொல்றாங்க, பாருங்க அதெல்லாம் இருக்கட்டும், காலையில் இருந்து உன்னை அரண்மனையில் காணவில்லையே, எங்கே சென்றிருந்தார்? சரி சரி, நீ டெய்லிக்கும் நாம நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுதான், நீனும் வந்து ரொம்ப காலமா இங்க இருக்கிற என்ன அனுப்பவே மாட்டீங்க மன்னா, சரி அது இருக்கட்டும், நானும் காலேந்து உங்களை அரண்மனை தேடி தேடி பார்த்து நீங்க எங்கேயுமே இல்லை, எங்கதான் போயிருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க அவ்வையார். உடனே அதியமான் சொல்றாரு, காட்டு வளத்தை கண்டு மகிழ்ந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன, அதனால்தான் இன்று நாம் அமைச்சரோடும் வீரர்கள் சிலரோடும் காட்டுக்கு சென்றிருந்தேன், அங்கே இந்த கனியை பறித்தேன், இதை சாப்பிட்டு பார்த்து சுவை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் தாயே. அதாவது ரொம்ப நாளா நான் வந்து அரண்மனை இருந்துட்டேன், காட்டு வளத்தை கண்டு வருவதற்காக நான் வந்து அமைச்சர் கூடையும் வீரர்களோடையும் காட்டுக்கு போயிருந்தேன், அங்க போயிட்டு காட்டோட வளத்தெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு கனியை நான் பறிச்சுட்டு வந்தேன், இதை சாப்பிட்டு பார்த்து சுவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிடைக்கிறதுக்கு அரிய ஒரு அமிர்தத்தை அமிர்தமான அந்த கனி என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. யாருக்கிட்டனா அவ்வியாட்ட கொடுக்குறாரு. ஏன் வந்து அந்த கனின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு கதையா படிச்சிருப்போம், அதாவது சாவாத வரம் பெற்ற ஒரு ஒரு நீங்க உடனே கேட்கக்கூடாது, மேம் அந்த மாதிரி ஒரு கனியை சாப்பிட்டாங்களே அவ்வையாரு அப்பயே செத்து போயிட்டாங்க அப்படிலாம் கேட்காதீங்க. உங்களை மாதிரி நானும் இலக்கியத்தை தான் படிச்சிருக்கேன், புரியுதுங்களா. அதாவது அதாவது நீண்ட நாள் உயிரோடு வாழ வேண்டும், ஏன் என்றால் ஔவையார் நீண்ட நாள் வாழ்ந்தால் கண்டிப்பா அவங்களோட சேர்ந்து அந்த தமிழும் வாழும் என்பதற்காக ஒரு ஒரு கனி அவருக்கு கிடைச்சது, அதாவது சாவாத ஒரு கனின்னு சொல்லுவாங்க அந்த கனி, அதை யார் சாப்பிட்டாலும் அவங்களுடைய அந்த இறப்பானது கொஞ்சம் நீடித்து இருக்கும், அவங்களுக்கு சாவு சீக்கிரம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த கனியை தான் உண்டு நீண்ட நாள் வாழ்வதற்கு விரும்பாத விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதாவது தான் வாழ்ந்தால் ஒரு அதாவது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பயணம் கிடையாது, ஆனால் அதையே இந்த கனியை உண்டு இந்த ஔவையார் வாழ்ந்தாங்களா கண்டிப்பா தமிழுடைய வளர்ச்சி மேலும் மேலும் வளரும் அப்படின்பதற்காக அந்த கனியை அவர்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்ற கதையை நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அதுதான் கிடைக்கிறதுக்கு அரிய ஒரு அமிலத்தை என்ன பண்ணாரு அதியமான் அவைக்கு கொடுத்தார், அவைக்கு கிடைத்த நெல்லிக்கனி அப்படின்னு நம்ம ஒரு நிறைய சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. அப்ப நம்மளுடைய மன்னர்கள் பாருங்க எப்பேற்பட்ட ஒரு வள்ளல்கள், தனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை கூட தான் மட்டும் உண்டு அதை வாழ்ந்தால் போதாது, அதாவது நாம் வாழ்வதால் என்ன பயன், இதை உண்டு வாழ்ந்தால் கண்டிப்பா ஔவையாரால இந்த தமிழானது வளர்ச்சி அடையும் என்கின்ற மிக பரந்த ஒரு எண்ணத்தோடு அந்த கனிய அதியமான் அவர்கள் அப்போ நம்முடைய அவைக்கு கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நமக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரியுது, என்னன்னா நம்மளுடைய தமிழர்கள் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே தான் மட்டும் சந்தோஷமா இருந்தா மட்டும் போதாது அப்படி சிறனமா வாழக்கூடியவர்களாக நம்மளுடைய தமிழர்கள் இல்லவே இல்லை. அவங்க எப்பயுமே பொதுநலத்தோடுதான் வாழ்ந்திருக்காங்க, அதாவது பிறநலம் போச்சதான் அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்வதற்கு இதெல்லாமே மிகப்பெரிய ஒரு சான்றாகவே நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நம்ம எப்பொழுதுமே நம்ம அந்த பரம்பரை நம்ம எல்லாமே வந்திருக்கோம் இல்லைங்களா. அப்ப நாமும் நம்மளுடைய தமிழ் நம்மளுடைய சொல்லுவாங்க இல்லைங்க நம்மளுடைய பரம்பரை
அப்பேற்பட்ட பரம்பரை நாம சரி எப்பொழுதுமே சுயநலத்தோடு நம்ம வாழவே மாட்டோம். நம்ம எல்லாருமே மக்களோட அதாவது மற்றவங்க கஷ்டப்பட்டா நமக்கு நிச்சயம் நம்மளால தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஏன்னா நம்ம அப்பேற்பட்ட பரம்பரை வந்திருக்கோம் இல்லைங்களா. ஒருத்தவங்க துன்பத்துல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் அந்த துன்பத்தை நினைச்சு ஆஹா நீ துன்பப்பட்டு கஷ்டப்படுற ஜாலிடா அப்படின்னு நினைச்சு நம்மளாம் வந்து நினைக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து எப்பொழுதுமே பொதுநலத்தோடுதான் நம்ம வாழ்ந்திருக்கோம். சுயநலத்தோடு வாழாதவர்கள் நம்ம அப்பேற்பட்ட பரம்பரை நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு மனசுக்குள்ள. உடனே அவ்வையா சொல்றாங்க பாருங்க, நீ தரும் கனி என்றால் அது சுவையாகத்தான் இருக்கும். ஐயோ அதியமான் மன்னனே, நீ தருகின்ற கனி சும்மா இருக்கும், நீயே ஒரு மிகப்பெரிய மன்னன், நீ தருகின்ற கனி சுவையாதான் இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அதை வாங்குறாங்க. பல கடல்களுக்கு அப்பால் எங்கே எங்கோ தொலைவில் இருக்கும் ஒரு நாட்டிலிருந்து இந்த தமிழ்நாட்டிற்கு கரும்பை கொண்டு வந்தவர்கள் உனது முன்னோர்கள் தானே. அதாவது மன்னா நீ தருகின்ற கனி என்ன சுவை இல்லாமலா இருக்கும், ஏன்னா பல கடல்களுக்கு அப்பால் எங்கோ தொலைவில் இருந்து ஒரு நாட்டிலிருந்து ஒரு கரும்பை கொண்டு வந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் தான். ஏன்னா அப்ப வந்து அந்த கரும்போடைய இனிப்பு சுவை வந்து எப்பேற்பட்டது அதை அறிஞ்சு நம்ப, ஏன்னா இன்னொரு நாட்டிலிருந்து கடல் கடந்து எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்க நம்முடைய நாட்டு அப்படிலாம் நடந்திருக்குது. அந்த மாதிரி நீ ஒரு கனியை கொடுப்பது சும்மாவா, கண்டிப்பா அது சுவையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இனிப்புக்கும் உங்கள் குலத்திற்கும் தொடர்பு உண்டு அல்லவா, அதனால கண்டிப்பா இனிப்புக்கும் சரி உங்க குலத்திற்கும் ரெண்டுக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. அதனால நீ கொடுக்கின்ற இந்த கனி கண்டிப்பா இனிப்பாக தான் இருக்கும், அதுல எந்த ஒரு மறுக்க முடியாத உண்மைதான். நீ கண்டிப்பா ஒரு கனியை கொடுக்கறன்னா அது கண்டிப்பா சுவையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வையார் அதியமான்கிட்ட அந்த கனியை வாங்குறாங்க. உடனே அதியமான் சொல்றாரு பாருங்க, அந்த கரும்பை விட இனிக்கிறது தங்கள் பேச்சு. ஐயோ தாயே, நீங்கள் பேசுகின்ற அந்த பேச்சு ரொம்ப இனிக்கக்கூடியதா இருக்கு, ஏன்னா கடல் பல கடல்களுக்கு அப்பால் கொண்டு வந்த அந்த கரும்பை சுவைத்த நீங்க பேசுற பேச்ச அந்த இனிமையான கரும்பை விட ரொம்ப சுவையா இருக்கிறது, அப்பேற்பட்ட இனிமையான உங்களுடைய பேச்சு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டுறாரு அவையார். இதோ இந்த கனியை சுவைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதியமான் நெல்லி கனியை அவையாரிடம் தருகிறான். அவையார் அதனை வாயிலிட்டு சுவைக்கிறார். அந்த அவையாருக்கு அந்த கனியை கொடுத்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த அவையார் அவர்களும் அந்த கனியை ரொம்ப சந்தோஷமா வாயில போட்டு சுவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவையார் சொல்றாங்க, அடடா என்ன சுவை என்ன சுவை, இவ்வளவு சுவையுள்ள கனியை நான் இதுவரை உண்டதே இல்லை, என்ன கனி இது, அப்பப்பா என்ன சுவை இது, இது வரைக்கும் என் வாழ்நாள இந்த மாதிரி ஒரு சுவையுடைய கனி நான் சாப்பிட்டதே இல்லை, இது என்ன கனி இது இவ்வளோ சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லி அதியமான்கிட்ட கேக்குறாங்க அவ்வையார். அதியமான் சொல்றாங்க, இது நெல்லிக்கனியின் ஒரு வகை, அதாவது இதுவும் வந்து நெல்லிக்கனியோட ஒரு வகைதான் தாயே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதியமான். இது வரைக்கும் இவங்க அவ்வையார் வாழ்ந்த அந்த வாழ்நாட்களை இந்த போல ஒரு இனிப்பு சுவையுடைய அந்த கனியை அவங்க அவ்வளோ அற்புதமான அந்த சுவையுடைய அந்த கனியை அவங்க உண்டதே இல்லை. அதனால ரொம்ப நெகிழ்ச்சியோட சொல்றாங்க, அடடா என்ன சுவை என்ன சுவை, இவ்வளவு சுவையுள்ள கனியை நான் இதுவரை உண்டதே இல்லை, என்ன கனி இது என்று அவங்க கேட்கிறாங்க. உடனே அதியமான் அதுக்கு பதில் சொல்றாரு, இது நெல்லிக்கனியினுடைய ஒரு வகைதான் தாயே அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்க அமைச்சர் வர்றாரு, அது மட்டுமன்று இக்கனியை உண்டவர்கள் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று பெரியோர் கூறுவர். அதாவது எப்பயுமே நம்ம வந்து எதாவது நம்ம சாப்பிட்றப்ப சோ நம்ம வீட்டுல தாத்தா பாட்டு எல்லாம் சொல்லுவாங்க, ஏய் சாப்பாடை கீழே சிந்தாம சாப்பிடுமா, அவனோட அடுத்த பரம்பரைக்கு அது வந்து கிடைக்காம கஷ்டப்படுவாங்க, அதே மாதிரி சாப்பாடை வந்து மீதி வைக்காம சாப்பிடணும், மீதி வச்சுனா கண்டிப்பா அவனுடைய பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடே கிடைக்காம கஷ்டப்படும், அந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு வழக்கம் ஒரு பழக்க வழக்க மாதிரி மூட நம்பிக்கை நம்ம சொல்றோம். ஆனா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், முன்னோர்கள் வந்து எந்த காரியத்தையும் நம்ம சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு காரண காரியம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி உடனே அவையார் வந்து இந்த மாதிரி ஒரு சுவை நான் சாப்பிட்டதே இல்லை, அவ்வளோ அற்புதமா இருக்கு இந்த கனி அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு அங்கிருந்து அமைச்சர் என்ன சொல்றாரு, ஆமா தாயே இந்த கனியை சாப்பிட்டா கண்டிப்பா நோய் நொடி இல்லாம நீண்ட காலம் வாழ்வார்களாம் அப்படின்னு சொல்லி பெரியோர்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்பயுமே நம்ம ஒரு செயல் நம்ம வீட்டுல செய்யறச்சு நம்ம பாட்டி சொல்லுவாங்க, ஆமாம்மா இது மாதிரி சக்கரை சாப்பிடாதம்மா, வெள்ளத்தை சாப்பிடு இது உடம்புக்கு நல்லது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பொருள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி
போய் அடிக்கடி டேப்லெட் எல்லாம் சாப்பிடாதீங்க, உடம்புக்கு நல்லது நிறைய விஷயங்கள் நம்ம தாத்தா பாட்டி நமக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம நினைச்சுக்கோ ஆமா தாத்தா பாட்டி எதையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு, கண்டிப்பா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நம்ம தாத்தா பாட்டிங்க ஒரு விஷயத்த நமக்கு சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வாழ்நாள்ல அவங்க உணர்ந்த விஷயத்தான் நமக்கு அழகா சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா. அப்ப எந்த ஒரு விஷயமா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிவிட்டு போன விஷயங்கள் எல்லாமே நிச்சயம் நம்ம வந்து அது ஒரு பழக்க வழக்கம் என்பதை விட அதுல ஒரு அறிவு சார்ந்த விஷயம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும் இல்லைங்களா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காலை எழுந்து விடிய காலை ஏன் எழுந்திருக்கணும்னா கண்டிப்பா அந்த சூரியனுடைய ஒளி நமக்கு பட்டா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதான் விடிய சூரிய உதிக்கும் முன்னாடியே நம்ம எழுந்திருக்கணும் அப்படின்லாம் நம்மளுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, எழுந்த உடனே நம்ம வந்து வாசல்ல அந்த சாணத்தை மாட்டு சாணத்தை கரைச்சி வாசல்ல தெளிப்பாங்க. அது மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து இன்னும் சில ஊர்ல இன்னும் பயின்றுதான் இருக்காங்க கிராமத்துல. அதே மாதிரி கோயம்புத்தூர் சில இடத்துல பாத்துருக்க அந்த மாதிரி மாட்டு சாணத்தோட அந்த மஞ்சளையும் கலந்து அழகா தெருவாசல்ல தெளிப்பாங்க. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு நுணுக்கமான ஒரு விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு மூட நம்பிக்கை, ஒரு பழக்க வழக்கம் அப்படின்றத காட்டிலும் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம்தான் அதுல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த மாதிரி சாணத்தை வந்து வாசல் தெளிச்சு கோலம் விடுறாங்க அரிசி மாவுல அப்படின்றப்ப அந்த அரிசி மாவுல ஏன் கோலம் விடுறாங்கன்னா இந்த மாதிரி உயிர் சின்ன சின்ன உயிருள்ள பிராணிகள்லாம் அதை சாப்பிட்டு உயிர் வாழ்வதற்காக தான் அரிசி மாவுல கோலம்லாம் போடுறது நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அந்த மாதிரி எப்பொழுதுமே ஏன் வந்து வாழை மரத்தை வந்து விசேஷ நாள வந்து வீட்டுல நம்ம கட்டுறோம், அப்ப எந்த ஒரு காரணம் காரியங்களும் இருக்குது. நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான காரண காரியங்கள் இருக்கதான் செய்கிறது. அதுல எந்த ஒரு மறுக்க முடியாத உண்மைதான். அப்ப நம்ம முன்னோர்கள் எதையோ சொல்லிட்டு போயிருக்காங்க, ஏதோ அடிச்சு விட்டு போயிருக்காங்க, ரீல்ஸ் சுத்திட்டு போயிருக்காங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து அவங்க நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஆமா எங்க தாத்தா பாட்டி சொன்னாங்க நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லல. ஆனா நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொண்ட விஷயங்கள் நிறையவே அறிவியல் சார்ந்த விஷயங்களை நம்ம நிறைய இன்னமும் வாழ்க்கை நம்ம பயன்படுத்திட்டு தான் கொண்டு இருக்கோம் இல்லைங்களா. அப்ப நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம காது கொடுத்துதான் கேட்கணும். ஏன்னா கண்டிப்பா அவங்க உணர்ந்த வேற விஷயத்த நமக்கு அதை சொல்லி கொடுப்பாங்க. உடனே அமைச்சர் சொன்னவன அவையா சொல்றவர், அதியமானே என்ன செயல் செய்து விட்டாய், நாட்டை காக்கும் பொறுப்பை உடைய நீ இதனை உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாயே. அமைச்சர் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த கனியை சாப்பிட்டா நீண்ட நாள் நோய் நொடி இல்லாம வாழ்வாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவைக்கு என்ன காரியம் பண்ணிட்டாய் அதியமானே, நாட்டை காக்கின்ற பொறுப்பில் உள்ள மன்னனாகி நீ இதனை உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாயே, முன்பே தெரிந்திருந்தால் இதனை நான் உண்ணாமல் உன்னை சாப்பிட வைத்திருப்பாயினா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நெகிழ்ச்சியா பேசுறாங்க. என்ன மன்னா இப்படி பண்ணிட்டே மன்னா, அதாவது அமைச்சர் சொன்னதை கேட்டோம்னா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு அரிய ஒரு கனியை வந்து என்கிட்ட கொடுத்து சாப்பிட வச்சுட்டே, இந்த நாட்டை ஆளுகின்ற பொறுப்பை உடைய நீயா இப்படி பண்ணிட்ட, ஏன் இப்படி பண்ண, எனக்கு முன்பே தெரிஞ்சிருந்தா நான் வந்து சாப்பிடாம அதை உன்னை நான் சாப்பிட வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பதப்பதப்பா பேசுறாங்க. உடனே அதியமான் சொல்றாரு பாருங்க, என்னை போன்ற ஒரு அரசன் இறந்து போனால் வேறு ஒருவர் அரசாகி விடுவார், ஆனால் உங்களை போன்ற அறிவில் சிறந்த புலவர் ஒருவர் மறைந்தால் இந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அதனால்தான் நான் எதுவும் கூறாமல் நெல்லிக்கடியை உங்களை ஒன்று செய்தேன். எவ்வளோ ஒரு பரந்த மனசு பாருங்க நம்முடைய மன்னரான அதியமானுக்கு இல்லைங்களா. நம்மளா இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணிருப்போம், அப்பா இது மிகப்பெரிய ஒரு அமிர்தமா, நாம நம்ம மட்டும் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. ஆனால் கண்டிப்பா வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன செயலை நமக்கு கண்டிப்பா தோணும். ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் பாருங்களேன் எப்பேற்பட்ட மனசு படைச்சவர்களா இருந்திருக்காங்க. அதாவது தான் மட்டும் உண்டு வாழ்ந்தால் இது இந்த ஒரு பிறவி தனக்குள்ளே அது அடங்கி முடிஞ்சு போயிடும், ஆனால் உங்களை போன்ற அறிவில் சிறந்த புலவர்கள் சாப்பிட்டா கண்டிப்பா உங்களுடைய அறிவு இந்த உலகத்துல வர அடுத்த தலைமுறைக்கு அது போய் சேரும், அதனாலதான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்த அப்படின்னு சொல்ற எண்ணமே மிகப்பெரிய ஒரு உயர்ந்த எண்ணம் இல்லைங்களா. அப்பேற்பட்ட பரம்பரை நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்பே நம்ம எல்லாருமே ஒரு சொல்லுவோம் இல்லைங்களா, மார்பை தட்டி கொண்டு நான் ஒரு தமிழன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எல்லாம் தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்பேற்பட்ட ஒரு பரம்பரை தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறப்பே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான் நமக்கு இருக்கிறது. அவையார் ஒன்னு சொல்றாங்க, அதியமானே தமிழின் மீது நீ கொண்டுள்ள பற்று உன் உள்ளத்தை உருகு செய்கிறது, உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறி. இப்ப எப்பேற்பட்ட மன்னன் நீ,
ஒரு ஒரு விஷயத்த, அதாவது என்ன அழகா சொல்லிட்ட, அறிவில் சிறந்த உங்களை வந்து இழக்க கூடாது, அதனாலதான் அந்த கனியை வந்து நான் எதுவுமே சொல்லாம உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி, என்னுடைய தமிழின் மீது நீ கொண்டுள்ள பற்று என்னை வந்து வியக்க வைக்கிறது. நீ இப்பேற்பட்ட ஒரு மன்னனா, நீ வந்து அறிவில் சிறந்தவங்களை இப்படிலாம் மதிக்கிறியே, உன் புகழை பாடுவதற்கு என்னால தமிழ வார்த்தையே இல்லை, நான் தடுமாறி நிற்கிற அப்பேற்பட்ட வல்லமை உடைய மன்னா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பேசுன்னு தெரியாம அப்படியே தடுமாறி நிக்கிறாங்க ஔவையார் அவர்கள். உடனே அதியமான் சொல்றாரு பாருங்க, அப்படி சொல்லாதீர்கள், உங்கள் தமிழுக்கு தடுமாற்றமும் இல்லை தாழ்வும் இல்லை, உங்கள் நாவில் பிறக்கும் தமிழ் என்றும் நிலை பெற்று வாழும், அதில் என் பெயரும் ஒட்டியிருக்கும், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. என்ன தாயே இப்படி ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்க, எப்பொழுதுமே உங்களுடைய தமிழுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டதே கிடையாது, ஏற்படவும் படாது, நீங்க தமிழை வந்து தாழ்வாகவும் இருக்க முடியும், நீங்க உங்களுடைய நாவில் பிறக்கின்ற அந்த தமிழானது இந்த உலகத்தில் என்றென்றும் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு தான் நான் இந்த கனியை உங்களுக்கு எதுவுமே நான் சொல்லாம கொடுத்துருக்கேன். இந்த கனி நான் உங்களுக்கு கொடுத்ததே மிகப்பெரிய ஒரு பேராகவே நான் நினைக்கிறேன். அதாவது இப்பேற்பட்ட ஒரு அறிவில் சிறந்தவர்கள் வாழ வைப்பதற்கு நான் ஒரு தூண்டுகோலா இருந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அதை விட மகிழ்ச்சி இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே இருக்காது, அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இந்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை பகிர்றாரு. எப்பேற்பட்ட மன்னன் பாருங்க மதியம்மான், நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், அப்பா இந்த மாதிரி ஒரு கனியா, சரி நம்ம சாப்பிடறீங்க நம்ம குடும்பத்துல இருக்கிறத சாப்பிடலாம் நினைப்போம், ஆனா அவர் அப்படி நினைக்கவே இல்லை. இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் இந்த அறிவில் சிறந்த ஔவையாருடைய தமிழுடைய வளர்ச்சி நாளும் பெருக வேண்டும், அதன் மூலமாக தன்னுடைய நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் பயன்பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அந்த மன்னன் அப்பொழுதே என்ன பண்ணாரு, சுயநலமாக வாழாமல் பிறநலம் போற்று அவர் வாழ்ந்திருக்கார் என்பதற்கு இதெல்லாமே சான்றுகளை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். காட்சி இரண்டு ஆரம்பிக்கிறது, அதாவது காட்சி ஒன்றுல இது வரைக்கும் முடிஞ்சிச்சு, இப்ப நம்ம பார்க்க போது காட்சி இரண்டுல அதே இடம்தான், அதியமானுடைய அரண்மனையில தான் நாடக மாந்தர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அதியமானும் ஔவையார் அவர்களும் பேசிக்கொள்றாங்க. காட்சி இரண்டுல ஔவையாரும் அதியமானும் பேசிக்கொள்கிறார்கள். அவங்க என்ன பேசிட்டாங்க நம்ம பார்க்கலாம். ஔவையார் சொல்றாங்க, மக்களின் முகங்களில் கூட கவலையின் நிழல் படிய கூடாது என்று கருதும் அதியமானே, அதாவது எப்பேற்பட்ட மன்னனின் உன்னுடைய நாட்டுல இருக்கிற மக்களுடைய முகங்கள் கூட கவலையில வந்து என் கவலையுடைய நிழல் அப்படின்னா என்ன அர்த்தம், சொல்லுவாங்கல்ல நடிக்க கூட, அதாவது ஏன் மறந்து கூட அவங்க வந்து சோகமா இருக்க கூட நினைக்கிறே மன்னா, நீ எப்பேற்பட்ட மன்னன், உன்னுடைய நாட்டுல மக்களுடைய முகங்கள்ல கூட நீ கவலையுடைய நிழல் கூட படியக்கூடாது நினைக்கிறியே, உன்னுடைய எண்ணம் எப்பேற்பட்டது, உன்னுடைய ஆட்சி எப்பேற்பட்டது, நீ எப்பேற்பட்ட மன்னன் அப்படின்னு சொல்லி அவங்க புகழறாங்க. இன்று உன் முகத்தில் கவலையின் இருள் கவிழ்ந்திருப்பதன் காரணம் என்னவோ, அதாவது அன்னைக்கு நீ வந்து அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, நான் காலில இருந்து உன்னை திருட்டு இருந்தேன், நீ எங்க போனீங்க அப்படின்னு கேக்குறப்பதான் அந்த செயல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கேக்குறாங்க, காட்சி ரெண்டுல கேக்குறாங்க, ஏன் வந்து இப்படி கவலையா இருக்கிறமண்ணா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா காட்சி ஒன்றுல அந்த சம்பவம் என்னைக்கும் நடந்திருக்குது, புரியுதுங்களா, அதை தொடர்ச்சிதான் நம்ம இப்ப பாத்துருக்கோம். அப்ப காட்சி ரெண்டுல அவங்க கேக்குறாங்க, மன்னா நான் உனக்கு கலந்து தள்ளிட்டு இருந்தேன், நீங்க எங்க போனீங்க அப்படின்னு கேக்குறப்ப அவர் ரொம்ப சோகமா இருக்கிறாரு. அப்ப கேக்குறாங்க, நீ வந்து அன்னைக்கு இப்பெல்லாம் ஒரு செயல் நடந்துச்சு, நம்ம நீ இப்பெல்லாம் இப்பேற்பட்ட மன்னானு இருந்திருக்கியே, உன்னோட நாட்டுல மக்களுடைய முகத்துல கூட நீ கவலையோட நிழல கூட படிய வைக்காத ஒரு மன்னனே, ஆனா இன்னைக்கு உன்னுடைய முகத்துல கவலையுடைய இருள் கவிழ்ந்திருப்பதன் காரணம் என்னவோ, நீயே கவலையா இருக்கே, உன்னோட நாட்டுல இருக்கிற மக்களுடைய கவலையுடைய முகத்தோட நிழல் கூட நான் படிய விட மாட்டியே, ஆனா இன்னைக்கு நீயே கவலையா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஔவையார். அதுக்கு அதியமான் சொல்றாங்க பாருங்க, இன்று காலை நம் ஒற்றர்கள் கொண்டு வந்த ஒரு செய்தியின் உள்ளத்தில் சிறு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒண்ணுமில்ல தாயே, ஒற்றர்கள்லாம் யாரு, தூது வருவாங்க இல்லைங்களா, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நடக்கின்ற விஷயத்த வந்து தூது அறிஞ்சி மன்னர்கள் வந்து கண்டுபிடிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தூது வர விஷயத்த வந்து சொல்றாங்க. அதான் சொல்றாரு அதியம்மான், இன்று காலை நம் ஒற்றர்கள் கொண்டு வந்த ஒரு செய்தி என் உள்ளத்தில் சிறு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. அதாவது ஒற்றர்கள்னா இன்னொரு நாட்டுல இருந்து போர் தொடுக்க வராங்க, இல்ல ஏதோ சம்பவம் நடக்குது அப்படின்னா ஓலைச்சொல்லி எதுவும் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஒற்றர்கள், அங்கே இங்கேயும் வந்து அங்கேயும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு காவல் பாப்பாங்க, அதான் ஒற்றர்கள் சொல்லுவாங்க. மன்னன் தொண்டைமான் நம்மோடு பகைமை கொண்டவன் என்பது தாங்கள் அறிந்தது தானே, அவன் இப்போது நம் மீது படையெடுத்து வர ஏற்பாடு செய்து விட்டானாம், நாம் தலைக்கு மேல்
போர் மேகங்கள் சூழ்ந்து விட்டன. ஐயோ தாயே, என் கவலைக்கு காரணம் என்னவென்றால், தொண்டைமான் நாட்டை ஆளுகின்ற தொண்டைமான் மன என்ன பண்றாரா, தன்னுடைய எங்களோட நம்முடைய நாட்டை படையெடுப்பதற்காக வராரு. அதனாலதான் நான் வந்து ரொம்ப சோர்வா இருக்கிறேன். அதாவது தலைக்கு மேல போர் மேகங்கள்லாம் சூழ்ந்து விட்டன அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு சொல்றாரு அவையார் கிட்ட. உடனே அவையார் சொல்றாங்க, பாருங்க, அதியமான் நெடுமான் நஞ்சியே, என்ன நீங்க போரை பார்த்து கலக்கடைறீங்களா? உன்னோட பேரிலே அதியமான் நெடுமான் நஞ்சியே உன்னோட பேரு. உன் பெயரில் தான் அஞ்சி என்னும் சொல் இருக்கிறதே அன்றி நீ அஞ்சி நான் ஒரு நாளும் கண்டதே இல்லையே. போர் உனக்கு புதிதா என்ன? என்ன நீ வந்து பயத்தோட அஞ்சு போயிருக்கிறியா? என்ன இது புதுசா இருக்கு? உன்னோட பேர்லயே வந்து அதியமான் நெடுமான் அஞ்சின் பேர் வச்சிருக்க, உன் பேர்லயே அஞ்சின் என்ற பேரை வச்சுக்கிட்டு நீ போய் அச்சம் கொள்கிறாயே, உனக்கு வந்து போர் வந்து புதுசா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. உடனே அதியமான் சொல்றாரு, போர் எனக்கு புதிது அஞ்சு, நான் போரை கண்டு அஞ்சுபவனும் அல்லேன். அதாவது நான் எனக்கு வந்து போரை பார்த்து நான் பயப்படலை, எனக்கு போரும் வந்து புதுசான ஒரு விஷயமே கிடையாது, ஆனாலும் நான் எதுக்காக கவலைப்படுறேன் அப்படின்னா, உடனே அவையார் கேட்க, ஆனாலும் ஏன் இந்த கலக்கம், ஆனாலும் ஏன் இந்த கலக்கம், ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல்லு யாராச்சும் இருக்காங்களா? உன்னோட வீரமா இருக்கட்டும், உன்னோட ஈரமா இருக்கட்டும், அந்த ரெண்டுத்திலையும் உனக்கு இணையாக உலகத்துல யாரா இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நீர்நிலையில் படுத்திருக்கும் யானையானது தன் மீது ஏறி குதிக்கும் தந்தங்களை கவிழையும் கவிழியும் விளையாடும் சிறுவர்களிடம் பணிந்து அன்பு காட்டும். அது போ, அதாவது நீர்நிலைகள்ல யானைகளோடு சேர்ந்து சிறுவர்கள் விளையாடுறப்ப அந்த தந்தத்தின் மீது ஏறி ஏறி விளையாடுறப்ப அந்த யானை என்ன பண்ணுதான், அந்த யானை கழுவியும் விளையாடும் சிறுவர்களிடம் பணிந்து அன்பு காட்டும். அது போல நீயும் எம்மை போன்ற பிள்ளைகளிடம் அன்பு காட்டி காட்சிக்கு எளிவனாக விளங்குகிறாயே, அதே யானை தான் நீ. அப்ப யானை வந்து ரொம்ப வல்லமை படைத்த வலிமை படைத்த ஒரு மிருகம்தான், விலங்குதான். ஆனாலுமே அப்பேற்பட்ட அந்த யானையானது குளத்தில் சிறுவர்களோடு விளையாடும் போது, அந்த சிறுவர்கள் யானையுடைய தந்தத்தின் மீது விளையாடும் போது அது பணிந்து அன்பு காட்டி அதுவும் மகிழ்ச்சியா தான் விளையாடி இருக்கும். அப்பேற்பட்ட யானை பலம் கொண்ட மன்னா, நீயும் எப்பேற்பட்டவன், உன்னிடத்தில் தான் உன்னை வேண்டி வருந்து கேட்கவங்கிட்ட நீ அன்பும் இரக்கமும் காட்டக்கூடிய எழுவனா இருக்கக்கூடிய மன்னா, நீயே அந்த யானைக்கு ஒப்பானவன். போர்க்களத்தின் பகைவரின் படையை வெருண்டு ஓட செய்வது போல நீயும் பகைவரை எதிர்த்து வெல்கிறாய். அந்த யானைகளுடைய வலிமை எப்பேற்பட்ட வலிமை, அதை போல வலிமை படைத்தவனே நீயா இப்படி கலங்கி நிக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதான் சொல்றாங்க பாருங்க, பகைவரின் படையை வெருண்டோட செய்வது போல நீயும் பகைவரை எதிர்த்து வெல்கிறாய், அத்தகைய வீரமுடைய நீ இன்று போரை கண்டு தயங்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க அவ்வையார். உடனே அதியமான் சொல்றார், பாருங்க, தமிழ் அறிந்த அன்னையே, நான் எத்தனையோ போர்க்களங்களை கண்டவன். அன்னையே, நான் வந்து பார்க்காத போர்க்களமே கிடையாது, நான் எப்பேற்பட்ட எந்த விதமான போர்க்களத்தை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதியமான். பகைவர்களை வென்றவன் என்பது தங்களுக்கு தெரியாததன்று, ஆனால் ஒவ்வொரு போரின் போதும் எத்தனை உயிரிழப்புகள், எவ்வளவு அழிவு, தந்தையை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த பெண்கள், மகனை இழந்த தாய்மார்கள், அண்ணனை இழந்த தம்பி தங்கைகள் என எத்தனையோ பேரின் கண்ணீர் ஒவ்வொரு போர் வெற்றிக்கு பின்னாலும் மறைந்திருக்கிறது. எனவே இப்போரை தவிர்த்தால் என்ன? எப்பேற்பட்ட மன்னன் பாருங்க, இவ வந்து அதியமான் வந்து போரை கண்டு அவர் பயப்படவே இல்லை. தாயே, நான் வந்து ஒரு ஒரு கணமும் சரி, ஒரு பொழுதும் சரி, ஒரு நொடியும் சரி, நான் வந்து போரை கண்டு பயப்படைய மாட்டேன், ஆனால் ஒவ்வொரு போரின் போது அந்த வெற்றியின் பின்னாட பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கதான் செய்கிறது. கண்டிப்பா நிறைய உயிரிழப்புகள்லாம் ஏற்படுகிறது. அதை நினைச்சுதான் நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா ஒவ்வொரு போருக்கும் பின்னாடியும் எவ்வளவு அழிவு இருக்கு நம்ம பார்த்தா சொல்றாரு பாருங்க. தந்தையை இழந்த பிள்ளைகள், அதாவது ஒரு அப்பாவை இழந்த பிள்ளைகள் இருக்காங்களாம், கணவனை இழந்த பெண்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அதே மாதிரி மகனை இழந்த தாய்மார்கள், அண்ணனை இழந்த தம்பி தங்கைகள் என எத்தனையோ பேர் இந்த கண்ணீர் மல்க நிக்கிறாங்க என்னுடைய கண் முன்னாடி. ஏன்னா ஒரு போரோட வெற்றிக்கு பின்னாடி அழிவு நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்குது. இதை நினைக்கிறப்ப என்னோட மனசு வந்து ரொம்ப தவிக்கிறது அப்படின்னு சொல்லி மன ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாரு. உடனே அவ்வையா சொல்றாங்க, அன்பே சிறந்த அதியமானே, இப்போதுதான் உன் உள்ளம் எனக்கு புரிந்தது, உன் கவலையை நான் தீர்க்கிறேன், நான் இப்போதே தொண்டைமானிடம் செல்கிறேன், அவனிடம் பேசி போர் ஏற்படாத வார்த்தை அடிக்கிறேன். பா, உன்னுடைய உயர்ந்த ஒரு எண்ணத்தை நான் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது
நீ எப்படின்னு தெரியும், ஆனாலுமே நீ ஏன் கவலைப்பட்ட, உன்னுடைய போர் தயக்கம் என்னன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு மன்னன். எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த மன்னன், உன்னுடைய உள்ளமானது எப்பேற்பட்ட உயர்வானது, இதை நினைக்கிறப்ப எனக்கு வார்த்தையே இல்லை. இதோ நான் இப்பொழுதே தொண்டைமான்கிட்ட போயிட்டு நீ வந்து போர் உனக்கும் அவருக்கும் போர் ஏற்படாதவாறு, அந்த போரின் காரணமாக அழிவு ஏற்படாதவாறு நான் எல்லாத்தையும் நானே சரி செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அதியமான் சொல்றாங்க, ஆனால் ஔவையார், ஆனா அதியமான் ஆனால் அப்படின்னு, ஔவையார் நீ என்ன நினைக்கிறாய் என எனக்கு புரிகிறது. உன் தன்மானத்துக்கும் வீர உணர்வுக்கும் சிறிது கூட இழுக்கு ஏற்படாமல் நான் நடந்து கொள்வேன், நான் சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்கிறார். அதியமான் திகைத்து நிற்கிறார். மன்னா நீ வந்து நான் வந்து பொய் சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு புரியுது உன்னோட தயக்கம், ஆனாலுமே எனக்கு நீ எப்பேற்பட்ட மன்னன் எனக்கு தெரியும். உன்னுடைய தன்மானத்துக்கும் சரி உன்னோட வீரனுக்கும் எந்த ஒரு இழுக்கு நான் ஏற்படாத அளவு நான் நடந்துப்பேன். சோ நான் இப்ப உடனே போய் அதுக்கான வேலை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனை விட்டு அவங்க தொண்டைமான பார்க்க போறாங்க. ஔவையார் செல்வதை பார்த்து திகைத்து போய் நிற்கிறாரு அதியமான் அவர்கள். சில்ட்ரன் இது வரைக்கும் போதும், அடுத்த பகுதியில நம்ம ஔவையார் அவர்கள் தொண்டைமான்ட போய் எப்படி எல்லாம் போரை நிற்பதற்கான செயல்களை செய்யறாங்க என்பதை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். சில்ட்ரன் தயவு செஞ்சு வீட்டாரோ அதாவது செகண்ட் செமட்டிக்கான போர்ஷனை படிக்க ஆரம்பிச்சிருங்க, டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்த வகுப்புல ஔவையார் அவர்கள் தொண்டைமான சென்று என்ன நிகழ்வுகளை பேச போறாங்க அப்படின்னு நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம் சில்ட்ரன். தேங்க்யூ சில்ட்ரன்.